அகிலத்துடன் இணைந்திருக்கும் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் செய்திகளுடன். அரசியலமைப்பு திருத்தம் மக்களின் தேவை கிடையாது என குடிமக்கள் கூட்டணி அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய தினம் 22 திருத்தச் சட்டம் மூலம் குறித்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். இந்த தீர்மானம் தொடர்பில் குடிமக்கள் கூட்டணி கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட வேண்டாம் என நீதியமைச்சர் நீதியமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தியிருந்தார். இவ்வாறான ஒரு பின்னணியில் ஜனாதிபதி குறித்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் எதேச்சதிகார போக்கினை வன்மையாக கண்டிப்பதாகவும் திட்டமிட்ட அடிப்படையில் நாட்டின் அரசியல் சாசனம், மக்களின் வாக்குரிமை, நாடாளுமன்றம் என்பவற்றை இழிவுபடுத்துவதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் குடிமக்கள் கூட்டணி ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நிதியமைச்சர் என்ற வகையில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கான புதிய கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கடனின் கீழ் 7% சலுகை வட்டியுடன் இந்த கடன் வழங்கப்பட உள்ளது என நிதிராயாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டை மீட்டெடுக்கும் சவாலை ஏற்றுக்கொண்டு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த 2 வருடங்களில் முன்னெடுத்த சரியான பொருளாதார வேலை திட்டத்தின் காரணமாகவே நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த முடிந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே நிதிராயாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் பொதுமக்களுக்கு மேலும் பல நிவாரணங்களை வழங்குவதற்கு நாம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். குறிப்பாக வங்கி வட்டியை குறைத்து நிவாரணத்தை மக்களுக்கு வழங்குவதற்கு தேவையான கொள்கை ரீதியிலான முடிவுகளை மத்திய வங்கி எட்டியுள்ளது என வர்த்தக வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வழங்கும் சலுகைகளை நுகர்வோருக்கு வழங்குவதற்கு வர்த்தகர்கள் செயற்படாவிட்டால் குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நுகர்வோர் சட்டத்தை திருத்துவதற்கான உரிய பரிந்துரைகளை எதிர்வரும் 2 வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் தமது வங்கி அட்டையின் கடவுச்சொல் மற்றும் வங்கிக் கணக்கு தரவுகளின் பாதுகாப்பு தொடர்பில் அறிந்திருக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த தகவலை லங்காபே தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் மேற்பார்வையின் கீழ் நிறுவப்பட்ட குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பிற்கமைய இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக மக்கள் தொடர்ந்து பல்வேறு மோசடிகளில் சிக்கி பணத்தை இழக்க நேரிடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிதி மோசடிகளில் சிக்கியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தமது வங்கிக் கணக்கு தகவல்களை மிக இலகுவாக வெளித்தரப்பினருக்கு வழங்கியுள்ளனர். பல்வேறு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் வங்கிக் கணக்கு தகவல் மற்றும் ரகசிய எண்களை கூட பரிமாறி நிதி மோசடிக்குள்ளானவர்கள் உள்ளதாகவும் லங்காபே தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தெரிவித்துள்ளார். முட்டையொன்றின் மூலம் உற்பத்தியாளர்கள் 25 ரூபாய் நியாயமற்ற லாபத்தினை பெறுவதாக முட்டை வர்த்தக சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் முட்டையொன்றை உற்பத்தி செய்வதற்கு சுமார் 20 ரூபாய் செலவிடப்படுவதாகவும் பண்ணைகளிலிருந்து மொத்த வியாபாரிகளுக்கு 45 ரூபாய் தொடக்கம் 50 ரூபாய் வரையிலான விலையில் முட்டை விநியோகிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தற்போதைய சந்தையில் முட்டையொன்றின் விலை 50 ரூபாயை தாண்டியுள்ளதாக முட்டை வர்த்தக சங்கத்தின் தலைவர் அனுரகுமார சிங்கு தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலையை லங்கா சதுசு நிறுவனம் குறைத்துள்ளது. மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இவ்வாறு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை சதுசு நிறுவனம் குறைத்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் உளுந்தின் விலை 100 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 1400 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. 400 கிராம் நிறையுடைய லங்கா சதுசு பால்மாவின் விலை 40 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 910 ரூபாவாகும். கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 180 ரூபாவாகும். மேலும் 1 கிலோகிராம் வெள்ளை சீனியின் விலை 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 260 ரூபாவாகும்.
அத்துடன் வெள்ளைப்பச்சை அரிசி கிலோ 1 4 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 200 ரூபாவாகும். கீரி சம்பா அரிசி கிலோ 1க்கு 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 258 ரூபாவாகும் என சதசு நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு 87,000 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு இணையதளத்தினூடாக விண்ணப்பித்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் விண்ணப்பத்தில் ஏதேனும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் வெள்ளிக்கிழமை நள்ளிரவுடன் முடிவடைவதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்து தெரிவித்துள்ளார். 74 நாட்கள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சைகளை அடுத்த சில வாரங்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் உடவத்த மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று மூதூர் பகுதியில் விபத்துக்குள்ளானது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கங்கை பாலத்துக்கு அருகில் கீழே விழுந்து இந்த பேருந்து விபத்துக்குள்ளானது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். எனினும் பிந்தி கிடைத்த தகவல்களின்படி 51 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் மூதூர் தள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நாட்டில் உள்ள 7 முன்னணி பாடசாலைகளின் இணையதளங்கள் மீதான சைபர் தாக்குதல் தொடர்பில் கணினி அவசர தயார் நிலை குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் கணினி அவசர தயார் நிலை குழு சிரேஷ்ட பொறியியலாளர் சாருகா தமிழ்பொல தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சைபர் தாக்குதலுக்குள்ளான பாடசாலைகள் தொடர்பில் கல்வி அமைச்சிடம் அறிக்கை கோரப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வருடம் 1 தேர்தல் மாத்திரமே நடாத்தப்படும் என நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். துல்கல கண்டவ ஊடாக நாரங்கல வீதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தலுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் பிரகாரம் அக்டோபர் 17 தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டும் எனவும் இந்த ஆண்டு வேறு எந்த தேர்தலும் நடாத்தப்படாது எனவும் ஜனாதிபதி தேர்தல் மட்டுமே நடாத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். குஜராத் முந்த்ராவிலிருந்து கொழும்புக்கு வந்த சரக்கு கப்பலில் கோவாவிற்கு தென்மேற்கே தீப்பரவல் ஏற்பட்டது. இந்த கப்பல் சர்வதேச கடல்சார் அபாயகரமான சரக்குகளை ஏற்றி வந்ததாகவும் வணிக கப்பலின் முன்பகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சீரற்ற வானிலையையும் மீறி தீயை அணைக்கும் பணியை இந்திய கடற்படை மேற்கொண்டு வருகிறது. கூடுதலாக 2 ICG கப்பல்கள் கோவாவிலிருந்து தீயை அணைக்கும் முயற்சிக்காக அனுப்பப்பட்டுள்ளன. பொலனறுவை கிங்குரங்கொட உள்ளூர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கான நிர்மாண பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகளை விமான போக்குவரத்து மற்றும் கப்பற்துறை அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா ஆரம்பித்து வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள இந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றியமைக்க தீர்மானிக்கப்பட்டது. இதற்காக கடந்த பாதீட்டில் 2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதேவேளை கிங்குரங்கொட விமான நிலையம் 2ம் உலகப் போர்க்கால பகுதியில் இங்கிலாந்தின் ரோயல் விமானப்படையின் பயன்பாட்டுக்காக நிர்மாணிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா சென்னையிலிருந்து பயணிகள் சுற்றுலா சொகுசு கப்பல் ஒன்று இலங்கை வந்த நிலையில் குறித்த கப்பல் நேற்று காலை 6 மணியளவில் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. குறித்த கப்பலானது 800க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றியவாறு யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்தை வந்தடைந்தது. இக்கப்பலானது நேற்று முன்தினம் இலங்கை ஹம்பாந்தோட்டையை வந்தடைந்தது. அங்கிருந்து பயணத்தை ஆரம்பித்து நேற்றைய தினம் திருகோணமலை துறைமுகத்தை சென்றடைந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்தை வந்தடைந்தது. அதேவேளை இக்கப்பலானது நேற்று பிற்பகல் மீண்டும் இந்தியாவை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்கட்டணம், சமையல் எரிவாயு போன்றவற்றின் விலை குறைப்பின் பிரதிபலன் நுகர்வோரை சென்றடைகின்றதா என்பது தொடர்பில் ஆராயும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன.
நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் டிஐ உடுவர இதனை தெரிவித்துள்ளார். மக்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளை ஆராய்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடன் மறுசீரமைப்பு செயல்முறை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதால் கடந்த காலத்தில் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்கள் உள்ளிட்ட எப்பேனிய உத்தியோகபூர்வ அபிவிருத்தி உதவியின் கீழ் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களை மீள ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள எப்பேனிய தூதுக்குழுவின் தலைவர் கலாநிதி இசுமி கிரோடா தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் கைகோர்த்து உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்கள் குழுவுடன் இணைந்து மிக குறுகிய காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை எட்டியதன் ஊடாக ஏனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தின் மீது சர்வதேச சமூகம் கொண்டுள்ள நம்பிக்கையே பிரதிபலிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அகிலம் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி.